அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்கள் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இன்றைய நாள் பிப்ரவரி 20, 2021 சார்வரி வருடம், மாசி மாதம் 8ஆம் நாள், சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று சந்திராஷ்டமம். கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6:33. இனி 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேச ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் நாள். இதனால் திட்டமிட்ட அணுகுமுறை தேவை. விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொண்டால் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். பணி நிமித்தமாக சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடும். நீங்கள் பணிகளை ஒழுங்கான முறையில் திட்டமிடுவது உதவிகரமானதாகவே இருக்கும். உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் துணையோட கண்ணியமான அன்பான தோணியில் பேசணுங்க. குறைந்த அளவு பணம் என்று காணப்படும். பணத்தை சேமிப்பதை இன்னைக்கு நீங்கள் கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களை சாந்தமான மனநிலையில வைத்திருக்கும். ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவி செய்யும். ரிஷபராசி நண்பர்களே, உங்களுடைய நெகிழ்வான அணுகுமுறை காரணமா நீங்க சாதகமான பலன்களை பெறலாம். சரியான தொடர்பாடல் பயனுள்ளதாகவும் பல ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குங்க. தவறுகள் ஏற்படாம தடுப்பதற்கு உங்களுடைய பணியில நீங்க அதிக கவனம் செலுத்தணும். உங்கள் துணைக்கிட்ட அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளணும். எரிச்சல் அடைகிறது, உணர்ச்சி வசப்படுறது போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. அந்த மாதிரி பண இழப்பு நேரிட்டால் அதனை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு சளி மற்றும் இருமல் போன்ற உபாதைகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்கணும். மிதுன ராசி நண்பர்களே, தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை இன்று உங்கள்கிட்ட தேவை. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு பணியிடத்துல நீங்க தன்னம்பிக்கையோட பணியாற்றுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறுவீர்கள். உங்க துணையுடன் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள தேவையற்றவைகளை பேசுவதை தவிர்க்கணும். அலட்சியம் காரணமாக இன்னைக்கு நீங்க பணத்தையும் இழக்க நேரலாம். இதனால் பணத்தை கையாளும் போது அதிக கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் சிறிய அளவிலான வலிகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் அவற்றில் கவனமாக இருக்கிறது நல்லது. கடகராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அமைதியான சௌகரியமான நாளாகவே இருக்கும். திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற உணர்வும் இன்னைக்கு உங்ககிட்ட காணப்படுங்க. சகபணியாளர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு நன்கு உதவி செய்வார்கள். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்று உங்ககிட்ட இருக்கு. இன்று பயணம் மேற்கொள்ளவும் நேரலாம். உங்க துணையுடன் அன்பு வயப்பட்ட நிலையில மகிழ்ச்சியோட காணப்படுவீர்கள். இன்று பயனுள்ள சேமிப்பிற்கான நாட்டத்தையும் கொண்டிருப்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நேர்மறையான மனப்போக்கின் காரணமா இன்னைக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலேயே காணப்படுங்க. சிம்ம ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகவே இருக்கும். புதிய தொடர்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே பயன் தருவதாகவே அமையும். எண்ணங்கள் பூர்த்தியடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பணியிட சூழ்நிலை உகந்ததாக இருக்காது. பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு பணியிடத்துல அசௌகரியங்களும் காணப்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக உங்கள் துணைக்கிட்ட நல்லுறவு பேணி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நிதி நிலைமையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற வகையில் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனையும் பெறுவீர்கள். உங்கள் மேலதிகாரி உங்களை பாராட்டவும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் என்று உங்களுக்கு சிறப்பாக காணப்படும். இன்று திடமான ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியாகவும் ஆற்றலுடனும் இருப்பது உங்களுக்கு நல்லது. எதையும் எதிர்பாராம செயலாற்றுங்கள். கடைசியில வெற்றி உங்களுடையதாகவே இருக்கும். நீங்க பணிச்சுமைக்கு இன்னைக்கு ஆளாவீர்கள். அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும்.
பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்துங்கள். உங்கள் துணையுடன் ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள் எழலாம். உங்கள் வீட்டை மேம்படுத்துவதற்காக செலவு செய்வீர்கள், அதனால செலவினங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லதுங்க. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான இல்லனா மகிழ்ச்சியான நாளாக அமையாது. பணிகளில் பொறுப்புகளை ஏற்க நேரிடும். இதனால பணியிடத்துல பணியில கவனம் தேவை. இது உங்களுடைய நலனை மேம்படுத்த வழிகாட்டும். உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக உங்க துணையுடன் சூடான வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடலாம். இது உறவுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். இன்னைக்கு நிதி நிலைமை ஆரோக்கியமாக காணப்படாது. செலவுகள் காரணமாக பண பற்றாக்குறையும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயுடைய ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று மிகவும் துடிப்பான நாளாகவே இருக்கும். இன்று வெற்றிக்கு அடிகோலும் நாள். சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். பணிகளை குறித்த காலத்துக்குள்ள முடிச்சிருவீங்க. நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டையும் பெறுவீர்கள். உங்க துணை கிட்ட சரியான நெறிமுறையை பின்பற்றுவீர்கள். அதன் காரணமா அவரை நீங்க நன்றாக புரிந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு நிதிநிலைமை சிறப்பானதாகவே காணப்படும். பயனுள்ள வகையில பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தைரியமான மனநிலை உங்களை இன்னைக்கு ஸ்திரமான ஆரோக்கியத்துடன் வைத்திருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் நாள். விஷயங்களை வேறு விதமாக அணுகுவது நல்லது. இன்னைக்கு நீங்க பயனுள்ள முடிவுகளையும் எடுக்கலாம். பணிச்சூழல் இன்னைக்கு சவாலானதாகவே இருக்கும். பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. இதனை நீங்க இன்னைக்கு தவிர்க்கலாம். உங்க துணை கிட்ட நேர்மையான அணுகுமுறையை இன்னைக்கு நீங்க கையாளுவீர்கள். அவருடன் நீங்க அன்பு பாராட்டி பழகுவீர்கள். இது ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பாகவே காணப்படும். கடின முயற்சி மூலமா நீங்க பலனை அதுவும் தாமதமாக தான் அடைய முடியும். இன்னைக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்புடன் காணப்படும். நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மகர ராசி நண்பர்களே, இன்று நல்ல பலன்களுக்கான தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவை. எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது. பணிச்சுமை அதிகமானதாகவே காணப்படும். உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்க தடைகளை சந்திக்க நேரலாம். உங்க துணையுடன் எந்த தொந்தரவும் இல்லாம இருக்க அவரை அனுசரித்து நடந்து கொள்ளணும். நிதி வளர்ச்சி இன்னைக்கு அவ்வளவு எளிதாக கைக்கு எட்டுவிடாது. உங்க நிதி நிலைமை உங்களுக்கு திருப்தியை பெற்றுத்தராது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்கணும். கும்பராசி நண்பர்களே, இன்று மிதமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும். இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய அமைதியாக இருக்க முயற்சிக்கணும். பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்டம் இன்று உங்களிடம் காணப்படும். பணி நிமித்தமான பயணத்தை மேற்கொள்வீர்கள். இது உங்களுக்கு பொருந்தும். தேவையற்ற வாக்குவாதங்கள் காரணமாக உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இன்று பண வரவுக்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கு. இதனால இன்னைக்கு கணிசமான தொகை அப்படிங்கிறது கடினமாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஆரோக்கியத்துக்காக நீங்க பணம் செலவு செய்யவும் நேரிடலாம். உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு நீங்க பணத்தை செலவு செய்வீர்கள். மீன ராசி நண்பர்களே, உங்களுடைய இனிமையான தொடர்பாடல் மூலமா சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை இன்று முயல்வீர்கள். பணிச்சூழல் இன்னைக்கு சுமூகமாகவே காணப்படும். நற்பெயரை எடுப்பீர்கள். நீங்கள் பணியாற்றும் விதமும் உங்களுடைய தொடர்பாடலும் மகிழ்ச்சி தரும் வகையில காணப்படும். அது உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்க்கும். உங்களின் இனிமையான அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கும். இது அவருடன் உங்களுக்கு நல்லுறவையும் நல்ல புரிந்துணர்வையும் ஏற்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு அதிகமான பணம் காணப்படும். விரைவு கடன் மூலமா இன்னைக்கு பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். நேர்மறையான எண்ணங்களும் அதிக ஆற்றலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவி செய்யுங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.